குறிஞ்சி பாட வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் ஆவார், விருத்தம் பாட வல்லவர் கம்பர் ஆவார், உலா பாட வல்லவர் ஒட்டக்கூத்தர், கோவை பாட வல்லவர் ஒட்டக்கூத்தர் ஆவார், அந்தாதி பாட வல்லவர் ஒட்டக்கூத்தர் ஆவார், கலம்பகம் பாட வல்லவர் பார்த்தீங்கன்னா இரட்டையர், அதாவது இளஞ்சூரியர் முதுசூரியர்னு இரட்டையர்கள் தான் கலம்பகம் பாட வல்லவர், பரணி பாட வல்லவர் ஜெயங்கொண்டார் ஆவார். இதெல்லாம் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் சான்றோர்கள். வெண்பா பாட வல்லவர் புகழேந்தி, வசை பாட வல்லவர் காலமேகம், ஆசுகவி பாட வல்லவர் காலமேகம், பாரதியார் இவர் வந்து மகாகவி, தேசிய கவி, விடுதலை கவி, புதுக்கவிதை தந்தை, பாட்டுக்கு ஒரு புலவர், சிந்துக்கு தந்தை என அழைக்க சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா புரட்சி கவி, புதுமை கவி, இயற்கை கவி, பகுத்தறிவு கவி, பாருக்குள்ளே ஒரு தாசன், பாவேந்தர் என சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். நாமக்கல் கவிஞர் இவர் வந்து காந்திய கவி என போற்றப்படுகிறார். சுரதா ஊமை கவிஞர் சுரதா, இதில் சுரதான்னு ரெண்டே போட்ட ஊமை கவிஞர் தான் சுரதா. அளவள்ளியப்பா இவர் வந்து குழந்தை கவியாவார். பட்டுக்கோட்டையார் பொதுவுடைமை கவி பட்டுக்கோட்டை. இப்போ சுரதா வந்து ஊமை கவிஞர் சுரதா, அளவள்ளியப்பா வந்து குழந்தை கவி, பட்டுக்கோட்டையார் வந்து பொதுவுடைமை கவி. திருமூலர் இவர் வந்து தத்துவ கவி. அருணகிரிநாதர் இவர் வந்து சந்த கவி. ராமலிங்க அடிகள் சன்மார்க்க கவி. தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி என போற்றப்படுகிறார். கதிரேச செட்டியார் வந்து பண்டித மணி என போற்றப்படுகிறார். கண்ணதாசன் கவியரசு என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கவிக்கோ அப்துல் ரகுமான், பெருங்கவிக்கோ யாருன்னா சேதுராமர் அவர்கள். சரோஜினி தேவி கவிக்குயில் என போற்றப்படுகிறார். ஈவேரார் பெரியார் அவர்கள் பார்த்திங்கன்னா ஐயா, தமிழர் தலைவர், தன்மான இயக்க தந்தை என போற்றப்படுகிறார். வாவேசு ஐயர் பார்த்திங்கன்னா சிறுகதை இயக்க தந்தை என போற்றப்படுகிறார். பாரதி புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுகிறார். சிந்துக்கு தந்தை, சிந்துக்கு தந்தை ஆன்சரில் பாரதி இருந்தால் பாரதி, பாரதியார் இல்லைன்னா அண்ணாமலை ரெட்டியார் தான் சிந்துக்கு தந்தையாவார். மாயூர வேதநாயகம் பிள்ளை இவர் வந்து நாவலின் தந்தை என போற்றப்படுகிறார். மறைமலை அடிகள் தமிழியக்க தந்தை என போற்றப்படுகிறார். சீப்பா ஆதித்தனார் வந்து தமிழர் தந்தை என போற்றப்படுகிறார். கருமத்து தியாகராயர் வந்து கலைத்தந்தை என போற்றப்படுகிறார். திருவிக்கா தமிழ்தென்றல் தொழிலாளர் தந்தை என போற்றப்படுகிறார். பம்பல் சம்பந்தனார் நாடக தந்தை என போற்றப்படுகிறார். சங்கரதாஸ் சுவாமிகள் பார்த்திங்கன்னா நாடக இமயம், நாடக தலைமையாசிரியர் என போற்றப்படுகிறார். பரிதிமார் கலைஞர் நாடக பேராசிரியர் என போற்றப்படுகிறார். எம் ஆர் ராதா அவர்கள் நடிகவேல் என போற்றப்படுகிறார். சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகம் என போற்றப்படுகிறார். என் எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் என போற்றப்படுகிறார். கி ஆ பே விஸ்வநாதன் வந்து முத்தமிழ் காவலர் என போற்றப்படுகிறார். ராமலிங்கனார் ஆட்சிமொழி காவலர் என போற்றப்படுகிறார். ராஜா அண்ணாமலை ரெட்டி தனித்தமிழ் இசைக்காவலர், தனித்தமிழ் இசைக்காவலர் என போற்றப்படுகிறார். ஊபேசா தமிழ் தாத்தா என போற்றப்படுகிறார். ஜியு தமிழ் மாணவர் என போற்றப்படுகிறார். கீவா ஜெகநாதன் தமிழ் அறிஞர் என போற்றப்படுகிறார். வாபூசி இவர் பார்த்திங்கன்னா செக்கெழுத்த செம்மல் கப்பலூட்டிய தமிழன் என போற்றப்படுகிறார். தாயுமானவர்கள் பாடல்கள் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுகிறது. அண்ணா தென்னாட்டு பெருநாட்சா என போற்றப்படுகிறார். மூவா மு வரதராசன் அவர்கள் தமிழ்நாட்டு பெருநாட்சா என போற்றப்படுகிறார். புதுமை பித்தன் தமிழ்நாட்டு மாப்சான், சிறுகதை மன்னன் என புதுமை பித்தன் அவர்கள் போற்றப்படுகிறார். வாணிதாசன் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன் ஆவார். ஈவேரா பெரியார் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்திய நாட்டு சாக்ரட்டிஸ் என அழைக்கப்படுகிறார். மாப்பு சிவஞானம் அவர்கள் வந்து சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுகிறார்.